ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெஸ்ட்ரிலா. என் பேர் ரிஷியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பீக்கங்காய் செடியில் இருக்கிற பீக்கங்காய் பெருசாகிடுச்சு. பீக்கங்காயை ஹார்வெஸ்ட் பண்ணி அம்மா கிட்ட கொடுத்து சமைச்சு சொல்லியிருந்தோம். வாங்கி இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான பீக்கங்காய் நம்ம கார்டன்லேருந்து கிடச்சிருக்குது. இதே மாதிரி ஹெல்த்தியாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ அம்மாவும் சமைச்சு சொல்லிடலாம். பீக்கங்காய் பொரியல் செய்யறது, அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடலை பருப்பும் உளுந்து பருப்பும் சேர்த்திருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொன்னிறமா வரணும். இப்ப கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ரெண்டு பச்சை மிளகாய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பீக்கங்காய சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். பீக்கங்காய்க்கு தண்ணி சேர்த்த வேண்டியதில்லை. உப்பு சேர்த்தின உடனேயே காயிலிருந்து தண்ணி பிரிஞ்சு வந்து அதே தண்ணியில் காய் நல்லா வெந்துடும். நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்த சிம்ல வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்ப எடுத்து நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்க, நான் தண்ணி சேர்க்கவே இல்லை, காயிலிருந்து தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணி வத்த வரைக்கும் மறுபடியும் மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு கப் தேங்காய் துருவலை சேர்த்து கிளறி இறக்கிடலாம். சுவையான பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பீக்கங்காய் பொரியல் நல்லா இருக்குது. இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க.